டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தமிழக மக்களுக்கு குட் நியூஸ் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தின தெளிவான விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தேடுறீங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த வேலை வாய்ப்பு பத்தின கூடுதல் விவரங்களுக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கவோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க இந்த வீடியோவோட என்ன நாங்க கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம திருச்சியில இருக்கிற பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில மைக்ரோ பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு ப்ராஜெக்டுக்காக ஆட்களை வந்து தேர்வு செய்யறாங்க ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்லேயுமே வந்துட்டு வேற வேற பதவிகளுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க இது வந்து வாக் இன் இன்டர்வியூ தான் நீங்க நேரடியாக போய் வந்து நேர்காணலில் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ முதல் ப்ராஜெக்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ரிப்போசிட்ரி ஃபார் மைக்ரோலக் அண்ட் சயனோ பாக்டீரியா ஃப்ரெஷ் வாட்டர் இந்த ப்ராஜெக்டுக்கு ரிசர்ச் அசோசியேட்டா ஒருத்தங்களும் ப்ராஜெக்ட் அசோசியேட்டா ஒருத்தங்களும் தேவைப்படுறாங்க ரிசர்ச் அசோசியேட்டுக்கு மாச சம்பளம் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூணு வருஷ காலத்துக்கான ப்ராஜெக்ட் தான் இது இதுக்கான கல்வி தொகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ பயாலஜியில் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அதுக்கு அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட்டு இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்டுமே மூணு வருஷ காலத்துக்கான ப்ராஜெக்ட் தான் இதுக்கு கல்வி தொகுதியா மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுல நீங்க பிஜி முடிச்சிருக்கணும் அதாவது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அடுத்து ரெண்டாவது ப்ராஜெக்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் பதவிக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க இதுக்கு சம்பளமா முப்பதாயிரம் ரூபாய் மாசம் கிடைக்கும் இதுவுமே மூணு வருஷ காலத்துக்கான ப்ராஜெக்ட் இதுக்கான கல்வி தொகுதினு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டியில் ஏதாவது ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மைக்ரோ ஆல்கல் பயோடெக்னாலஜி இருக்கு இல்லையா இதில் வந்து பத்து வருஷ அனுபவம் கண்டிப்பா இருக்கணும் அடுத்து ரிசர்ச் அசோசியேட் அதுக்கு ஒரு காலிப்பணியிடம் இருக்குது மாத சம்பளமாக நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கால அவகாசமும் மூணு வருஷம்தான் இதுக்கு கல்வி தொகுதியாக பயாலஜி மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜி எல்லாம் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அனுபவமும் இருக்கணும் அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் இதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாத சம்பளம் கிடைக்கும் இதுக்கான கால அவகாசமும் மூணு வருஷம்தான் இதுக்கான கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜி பயோடெக்னாலஜி லைஃப் சயின்ஸ் மெரெயின் பயோடெக்னாலஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா இதில் நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும் அதாவது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குமே கண்டிப்பாக இருக்கணும் அடுத்ததான் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதுக்கு மாத சம்பளமாக இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டுக்கான கால அவகாசமும் மூணு வருஷம்தான் இதுக்கு நீங்கள் முடிக்க வேண்டிய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி மட்டும்தான் இப்போ ஒரு டூ வீலர் இல்லாட்டி ஃபோர் வீலர்னா அதோட டிரைவிங் லைசன்ஸும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு நேரடி நேர்காணல் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பதினோரு மணிக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் வச்சு நடக்குது அங்கே நேஷனல் ஃபெசிலிட்டி ஃபார் மெரேன்ஸ் ஐனோ பாக்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அங்கே தான் வந்துட்டு நேரடி நேர்காணல் நடக்கும் ஸோ நீங்கள் திருச்சி போய் நேரடியாக வந்துட்டு உங்களுடைய இன்டர்வியூவை அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவுக்கு நீங்கள் போகிறப்போ உங்களுடைய லேட்டஸ்ட் ரெசியூம் இருக்கு இல்லையா அதாவது இப்போ உள்ள ரீசன்டான எல்லா குவாலிஃபிகேஷனையுமே வச்சு அப்டேட் பண்ண ரெசியூமோட நீங்கள் அங்கே நேரடியாக போகணும் அந்த ரெசியூமில் கண்டிப்பாக உங்களுடைய வயசு உங்களுடைய கல்வி தொகுதி உங்களுடைய ரிசர்ச் அனுபவங்கள் உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் பேர் காண்டாக்ட் டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களோட ரெஃபரன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் முக்கியமாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னவோ அதுவுமே வந்துட்டு இருக்கணும் அது கூட உங்களுடைய ஃபோட்டோஸு சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே ரெண்டு இமெயில் ஐடி இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த இமெயில் ஐடி மூலமாக கூட உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி வச்சிடலாம் அது என்னென்ன இமெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்எம்சி அட் பிடியூ டாட் ஏசி டாட் இன் அப்புறம் இனி ஒன்று என் டிஹெச்ஏ டூ ஜீரோ ஜீரோ டூ அட் பிடியூ டாட் ஏசி டாட் இன் இந்த ரெண்டு இமெயில் ஐடியில் ஏதாவது ஒரு இமெயில் ஐடிக்கு கூட உங்களுடைய சிவியை நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம் ஆனா இன்டர்வியூ போறப்போ இது எல்லாத்தையுமே கண்டிப்பா கையோட நீங்க எடுத்துட்டு போகணும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு டிஏ எல்லாம் எதுவுமே கிடைக்காது இந்த வேலை வாய்ப்புக்கான கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் இப்படி ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு எதாவது ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு வேணுங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே எங்க லோக்கல் ஜாப்ஸ்ரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க